நீரின்றி அமையாது உலகு என்பது திருவள்ளுவர் வாக்கு. தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். ஆனால் வளர்ந்த இந்த நாகரிக உலகில் நகரின் சாக்கடை கலக்கும் குட்டையாகவும் குப்பைகளை கொட்டும் தீமூட்டும் தொட்டியாகவும் குளம் குட்டைகள் பயன்படுத்தப்படுவது வேதனையே. விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடி கிராமத்தில் தினந்தோறும் எடுக்கப்படும் குப்பைகளை கொட்டும் கழிவு கிடங்காக மாற்றப்பட்டுள்ளது பந்தல்குடி பெரிய கண்மாய். அந்த பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் குப்பைகளை தீ வைத்து எரிக்கப்படுவதால் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. பந்தல்குடி கிராம பஞ்சாயத்து தூய்மை பணியாளர்களே குப்பைகளை கண்மாயில் கொட்டுவதால் வணிகம் செய்யும் ஹோட்டல்கள், கோழிக்கடைகள், காய்கறி கடைகள் என அனைத்து கழிவுகளும் எந்த பயமுமின்றி இந்த கண்மாயில்தான் கொட்டப்படுகிறது. இந்த கழிவுகளை தின்பதற்காகவே ஏராளமான பன்றிகளும் அங்கே சுற்றுகின்றன. இந்த சுகாதார சீர்கேட்டை தடுக்க இதுவரை யாரும் முன்வரவில்லை. தண்ணீர் சேமிக்கும் நீர்நிலைகளில் இதுபோன்ற குப்பைகளை கொட்டுவது ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தலைமைச் செயலாளர் தலைமையில் நீர்நிலைகளை பாதுகாக்க குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசும் நீர்நிலைகளை காப்பாற்றவும் தண்ணீர் சேமிக்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவது தொடர்பாக பந்தல்குடி பேரூராட்சி தலைவர் பாலாஜி பத்ரிநாத்திடம் நாம் தொடர்பு கொண்டு பேசிய உரையாடல் இது. இப்ப கோயில் தூய்மை காவலர் சொல்றது 15 பேர் குடுக்கறாங்க. ஓ சரி சரி. வார்டே பார்த்தா 12. ஒரு ட்ரைசைக்கிள் எடுத்துட்டு போய் நம்ம ரெடி பண்றா 3 பேர் இல்லாம இழுத்து கொண்டு போய் செய்ய முடியாது. அப்பனா ஒரு 3 பங்கு அளவுக்காவது இருக்கணும். இப்ப இப்ப நம்ம அதே போல நம்ம இங்க இருந்து குப்பை தொட்டி இப்ப குப்பையை தட்டுற இடம் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி சேராம மேட்டு பகுதி இருக்கோ முழு தண்ணி வந்தாலும் அங்க தண்ணி நிக்காது. அது போல ஒரு இப்ப இந்த ஒரு மழை வேஞ்சிச்சுனா தான் எரிக்க முடியாது, டெய்லி எரிச்சு விட்டுருவோம். இதுதான் விஷயம்னு வைங்க. அத வேற இடம்னா இப்ப 6 இடத்துல பிரிட்ஜுக்கு தட்டுறோம். 6 இடத்துல தட்டுறோமா இருந்தோம்னா இப்ப கிழக்கு பகுதியில மட்டும் தட்டுறா இருந்தா அந்த இப்ப சின்னஞ்செடியில ஒரு குப்பை வச்சு அங்கே தட்டுறோம். அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு புகையா வந்துகிட்டு இருக்கு என் நேரமும் நான். அப்ப எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பிரிச்சாத்தான் இப்ப சரி சுடுகாட்டுலயே தட்டுற இடம் இருக்கு அங்கேயும் தட்டுறோம்னு வைங்க. பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாருமே அங்கே இருக்கவெல்லாம் என் நேரம் எரிஞ்சுகிட்டே இருக்கு எங்களால முடியும். அப்படின்னா நம்ம இதுக்குன்னு ஒதுக்கி ஒரு இடமே இல்ல. சரிங்க. இப்ப இங்க டிஎஸ் தோட்டம் பக்கத்துல ஒரு குப்பை வைக்கிறது கிடங்கு இருக்கு, அங்க ஓடுது. சின்னாஞ்செடியில கடைசியில ஓடுது. இந்த கம்மா பகுதியிலேயே மேட்டு பகுதினு சொல்ற இடத்துலதான் இப்ப நம்ம ஒரு குழியை தோண்டி அங்கே போட்டுது, அதுலதான் எரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் வந்த பின்னாடி பார்த்தா அந்த கம்மால இருக்கிறது எவ்வளவு தூரம் பிறக்கி குப்பையை ஒண்ணு சேர்த்து சமாளிச்சிருப்பேன் என்ன போட்டா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்றது யோசனை என்ன பண்ணாங்க கூட தெரியாது. ஒரு ஓடையில கூட ஒரு பேப்பர் இருக்கக்கூடாதுன்னு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு குப்பை தட்டி வச்சாலும் ஓடையில போடுறாங்க. இந்த முகில இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் பண்ணி வளர்க்கறாங்க. அவங்க வந்து அவங்க டாக்டர் என்ன சொல்றாரு அவங்க இடத்துல வச்சு உள்ள வச்சு அவங்க சாப்பாடு போற மாதிரி பழக்க வைங்க அப்படின்றாங்க. மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் அதான் சொல்றாரு. அதாவது அவங்களுடைய இடத்த பண்ணி வளர்க்கலாம், ஆனா அவங்களுடைய சொந்த இடத்துல ஒரு வேலையை போட்டு அவங்களுக்குள்ளேயே வளர்க்கறது ரூல்ஸா சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டே அதை கேட்கவே மாட்டாங்கன்னும் போது அதிகாரியான் அதிகாரியை விட்டே தமிழ் சொல்லிட்டேன் வந்து ஒரு ஸ்டெப்ப வந்து அவங்க வந்து வேகப்படுத்துறாங்க. நம்ம வந்து எப்படி நம்ம செய்யும் போது இவன் தான் யோக்கியமான்னு சொல்ற லெவலுக்கு இருக்கு. என்னத்த சொல்ல சரிங்க. பந்தல்குடி சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு இந்த பெரிய கண்மாயின் கரையோரத்தில் இருந்துதான் ஆழ்குழாய் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. தண்ணீர் சேமிக்கும் நீர்நிலைகளில் இதுபோன்ற குப்பைகள் கொட்டுவது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்கின்றது சட்டம். ஆனால் அப்படி இருந்தும் இந்த இயற்கை அமைப்பை நாம் அளித்தால் வருங்காலத்தில் தண்ணீருக்காக தவிக்கும் பரிதாப நிலை ஏற்படும். இதுபோன்ற நிலை வராமல் எங்கள் கிராமத்தை காப்பாற்றுங்கள் என இளைஞர்களின் மனக்குமுறல்தான் இந்த செய்தி தொகுப்பு. பகிர்வோம், குளங்களை பாதுகாப்போம், பயன்பெறுவோம். நீரின்றி அமையாது உலகு.